ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன விழாங்க சொல்லி பார்க்கலாம். இப்போ லாக்டவுனால் வெளியே போக முடியாது. வீட்டிலேயே பக்கத்தில் வந்து தோட்டம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்க வந்து நம்ம சிக்கன் வந்து வாங்கி எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அதை பற்றி விழாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி செய்யறதுக்கான மசாலா பொருள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், உங்கள் எல்லாத்துக்கும் லாக்டவுனால் வந்து எல்லாம் வெளியே போக முடியாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், சரி பக்கத்தில் நாட்டுக்கோழி இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களே வந்து உரித்து வீட்டிலேயே கொடுக்குறத சொன்னாங்க. சரி நம்ம வந்து வீட்டில் மசாலா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மல்லி, ஜீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, மிளகா வத்தை, அப்புறம் இது காஷ்மீரி மிளகா வத்தை சொல்லுவாங்க சில்லின்றோம்னா, அது எல்லாம் சேர்த்து வறுத்து ஆற விட்டுருக்கேன். சரி ஆறினப்புறம் ட்ரையாக வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். சரி சிக்கன் கட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிருக்கேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா ஆறிச்சுங்க, ட்ரையாக வந்து நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கு மிளகு, மல்லி, ஜீரகம், மஞ்சள், மிளகா வத்தை, காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு அரைச்ச நாட்டுக்கோழி மசாலா ரெடியாச்சு. கம்ம கம்மன் வாசனை வருது, இப்போயும் வேறு லெவல்னு சொல்லலாம். இப்போ லாக்டவுன் வேறு, எங்கள் வீட்டில் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடந்துட்டுருங்க சொன்னேன். சரி வெளியெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. சரி நம்ம பக்கத்துலேயும் தோப்பு மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கலான்ட்டுருக்கேன் வீடியோ. என்னோடய வேலை முடிஞ்சுங்க, மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன், வெயிட் பண்ணிக்கிந்தேன். சரி சிக்கன் வந்தாக்கு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு நாட்டுக்கோழி குழம்பு ஒரு புட்டி பிடிக்கலன்ட்டுருந்தேன். ஆனால் இன்னும் வரல அவங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு நடந்துட்டு இருந்துச்சு, வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் எவ்வளோ நேரம் தான் ஆகுறேன், ஒரு ஆட்டை வெளியே வந்து பார்த்துட்டு என்ன வேலை நடக்கும் சொல்லிட்டு அப்போ உள்ள குக்கிங் வேறு பண்ணிட்டுருப்பேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னேன், வெயிட் பண்ணி வேஸ்ட்டு டைம் ஆகிட்டே இருக்குது, நம்மளே போய் ஒரு விட்டு வாங்கிட்டு வந்துட்டு வரலாம். ஏன்னா அவுட்டிங்கில் இங்கே உள்ளே தான், இப்போ நீங்கள் போகிறப்பே பார்த்துருவீங்க எந்த மாதிரி இடம் சொல்லிட்டு. கொரோனாலாம் வராது, அவ்வளோ சேஃப்டியாக நடந்தேன். இங்கே யாருமே இருக்க மாட்டோம், ஆள் நடமாட்டமே இருக்காது, நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்த மாதிரி ஏரியாவில் தான். சரி வா போகலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்த்து இந்த பாய் இருக்கார், இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஒரு வந்துட்டார், சரி பரப்பலான்ட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் ஒரு தேங்காய் வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறேங்க. மசாலெலாம் அரைச்சாச்சு. சரி டக்குன்னு மாஸ்க் போட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி, இங்கே தான் பக்கத்துலேயே நாட்டுக்கோழி இருக்குது. அதை சொன்னால் தோட்டமாக தான் இருக்கும் சொன்னே, உங்களுக்கு ஊரெல்லாம் இல்லை, தோட்டமாக தான் இருக்கும். சரி வா சொல்லி பிறப்பிட்டு போகலாம் சொல்லி போயிட்டுருக்கோம் வேகமாக. ஏன்னா கார் எடுத்து வச்சிட்டிங்களா? நான் டூ வீலரில் போகலான்னு செஞ்சுக்கிட்டு காரவே எடுத்து வச்சுட்டு வரல. சரி போய் வாங்கிட்டு வரலாம் டக்குன்னு போய் பிறப்பிட்டாங்க. வெளியெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தோப்பு இருக்குது, பிள்ளையா தோப்பு திறந்தோப்புலாம் இருக்குது. அவுட்டிங்லாம் போகல, நான் உள்ளே தான் போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க எந்த இடம் சொல்லிவிட்டு. இந்த பாருங்கள், இது அவுட்டிங்கில் எல்லாம் பாப்பா தெரியும் நாங்கள் இருக்க ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிப்பிங் எந்த இதுவும் இல்லை. ஆனால் விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க, இது இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா எல்லாமே. பாருங்கள் ஏதாச்சும் காரு வண்டி தெரியுதான் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும், இப்படி இடத்துல தான் இருக்கும் நாங்கள். இப்போ நான் கேமரா பிடிச்சிட்டு வரணும் சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் டூ வீலர் கூட போவோம் சொன்னேன், ஒரே ஒரு நான் சென்னையில் போனப்போ டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தார் என்னை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி. சரி இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைக்கும் பார்த்து, இல்லைப்பா பாப்பா கார்லேயே போயிடலாம் சொல்லிட்டார். நான் பாருங்கள் வெறும் காடு தோட்டம் துறவத்தான் இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைபாஸ் போகும், இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கிட்டு தான் போகுது. சரி இது தோப்பு இருக்குது பார்த்து இந்த இடத்துல இருக்குனாலும் சரி வாங்கலாம் சொல்லி பரவாயில்ல போவோம், நம்மளும் போயிடுவோம். பாட்டு வரலாம் ஊருக்குள்ளே இல்லை, சேஃப்டியாக இருக்கும், நம்ம போய் வாங்கிக்க வரலாம். நீங்கள் சொல்லுவீங்க லாக்டவுன் கொரோனா டைம் வெளியே போகலாம் சொல்லி, நானும் அதாங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் வீடியோவில் எதுவும் போடலை. இங்கே போட்டுருக்கோம்மா, ரெண்டாம் நாள் மூலிகை நாட்டுக்கோழியும் போட்டிருக்காங்க. இங்கே தான் போகிறோம். இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், ரெங்கம்மாள் நாட்டுக்கோழின்னு. இதுக்குள்ளே தான் போகிறோம் நம்ம. ஃபுல்லாக பாருங்களே மலை ஏரியாவத்தான் இருக்குது நாங்கள் இருக்க இடம், ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரொம்ப போட்டிருக்காங்க பாருங்கள், ரெங்கமான் மூலிகை ஒரிஜினல் நாட்டுக்கோழி பண்ணையும் போட்டிருப்பாங்க. இங்கே தான் இது ஊரெல்லாம் தனியாக தான் இருக்குது தோட்டத்துக்குள்ளே. இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ எடுக்கிறதுக்கு. நான் இப்போ இது டைட்டில் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன், இந்த எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நிற்கிறாரு. லாக்டவுன்னால அதிகம் திறந்து வைக்கல, யாராச்சும் கேட்டால் இப்படி ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க வந்து. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாரு, வாங்க உள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி வந்துட்டோம்,
ஒரே ஒரு சேவலில் இந்த கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப சேட்டை பண்ணிட்டு அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஜ் வச்சுருக்காங்க. பெருசு பெருசாக ரூம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க நாட்டுக்கோழிக்குன்னு. இப்போ ஒரு ஒரு ரூமில் தான் இருக்குது சொன்னாங்க. சரி பார்க்கலாம் சொன்னேன். என்னங்கண்ணே வரலையா நிறையா சொன்னேன். இல்லைப்பா இப்போ லாக்டவுன் நடக்குதுலங்கக்கா, அதனால் அதிகம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது போல். அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்களே வண்டி. அதனால் இது வந்து இவங்க வளர்க்குறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் காட்டின ஏரியா எப்பேற்பட்ட ஏரியாண்டு. வெளியெல்லாம் இன்னும் இங்கேயும் வரல, இனிமேல் தான் வரும். என்ன மூலிகை மாதிரி வச்சு வச்சுருக்கீங்களா அதுக்கு கோழிக்கு சாப்பிட்றதுக்கு? ஆ போகாமே நல்ல இயற்கையான தீவனம் தான் சாப்பிடுது எல்லாமே ஃபுல்லாக. எங்க அதை பிடிச்சி இப்படி கையில் வைங்க. ஆ போ. இது என்ன ஒரு சேவல் உள்ள அடிச்சு வச்சிருக்கீங்க? ஆ மல்லு கடிச்சு தனியாக போட்டாச்சா? குருவியே இப்படிதான் பண்ணுது, குருவி இப்படிதான் பண்ணுது. ஆமாம் கொத்தி பிடுங்க. ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்க மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி சரி கொண்டு வந்து காலில் ஏன்னா நான் நாட் போட்டுட்டு சரி வெயிட் மிஷினில் போட்டு செக் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்கமா இருந்துச்சு. சரி வந்து நெக்ஸ்ட் ஒன் இன்னொருக்குன்னு வெயிட் போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டாரு. சரி நிசன் இதை இப்போ வச்சு பார்க்குறத பாருங்கள். அவன் நான் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த அண்ணோட ஃப்ரெண்டு தான். அவர் சும்மா இப்போ லாக்டெல்லாம் மூடி இருக்கலாம், அவர் வந்து கொஞ்சம் தொழில் கற்றுக்கலாம் சொல்லி வந்திருக்காரு. பக்கத்துலேயே கூடயே இருக்கார். அதான் மாட்டி வெயிட் பண்ணிட்டு இப்போ எப்படி வருது இல்லை வெயிட்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. இந்த கோழியோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கு 1600 இருந்துச்சு. நான் 1.5 கிலோ அப்புறம் சொல்லியிருந்தேன். ஆனால் 1600 சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இது மூலிகை நாட்டுக்கோழி சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க போர்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நானும் வாங்கிட்டு போகிறேன் எப்படி இருக்கு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்ப்போம்ட்டு ஃபுல்லாக அது பாட்டில் தெரியுது பாருங்கள். பெரிய பெரிய கோழியாக இருக்கும். லாக்டவுன்னால் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அங்கிட்ட போகிறது இங்கிட்ட போகிறது எதுவும் இல்லை. அதனால தான் அளவாக இருக்குது சொன்னாங்க. இல்லை ரெண்டு இடத்துல இருக்கும், இங்கேயும் இருக்கும், இன்னொன்று இங்கேயும் அடைச்சி வச்சுருப்பேன். இங்கே காலியாக கிடக்கு பாருங்கள். இல்லை ஃபுல்லாக இந்த காயெல்லாம் போட்டிருக்கேன் உங்களை சாப்பிட்றதுக்கு பாரு. மூலிகை எது சொன்னாங்களே இதெல்லாமே மக்காச்சோளத்தில் வெண்டிக்காய் எல்லா காயும் போட்டிருக்காங்க. வெங்காயத்தோல்லேருந்து எல்லாமே அதாவது இங்கே வந்துட்டு பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து கேஜி போட்டிருக்கோம், அப்போ தான் கிலோ. மற்றது போல இது வந்து சைனா மாடுனால வேற வேற காட்டும். இந்த கேஜின் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறையா இருக்குல்ல, நம்மளுக்கு தான் நிறையா பண்ணுவோம். வீட்டில் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்க, வெளியேதான் இருக்கு இந்த இடமெல்லாம் கோயில் இதெல்லாம் பாருங்க. ஆலை இல்லை பாருங்க, எதுவுமே இருக்காது. தூரம் தூரம் பாருங்க, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வெறும் மலை அடிவார் மாதிரி தான் இருக்கும். இப்படி இடத்துல தான் இருக்கும் நாங்கள் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நாங்கள் பார்த்துருப்பீங்க நாட்டுக்கோழி பிடிச்சி வெயிட் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க இனி அதெல்லாம் வாட்டி வச்சு எடுத்துட்டு வருவாங்க. பார்த்துருப்பீங்க இங்கே உள்ளே இதை பார்த்தீங்களா, வெளியில் இல்லை. பார்த்துருப்பீங்க எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. நாங்கள் இருக்க இடம்லாம் நல்ல கிளைமேட் இருக்கு, எப்பவுமே கூலிங்காகவே இருக்கும். நாங்கள் இருக்க இடம்லாம் வைவோம், தண்ணியெல்லாம் ஐஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்குது, நாங்கள் இருக்க ஏரியாவே இப்படிதான் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து இருக்கோம். வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு மில்ட்டியில் இருந்தோம், இப்போ லிட்டேட் வந்து பிடிச்சி இங்கேயே சேர்த்துலான்னு சொல்லி எங்கள் வீடு பார்த்து இங்கே வந்து இருந்துட்டோம். நாங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் சொல்லி இடம்லாம்
நல்லா பொல்யூஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும் இடம் வந்து. இப்போ வர முடியும் நெக்ஸ்ட் வேறு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் போய் சொல்லி வந்து வச்சு டைம் வேறு வேஸ்ட் ஆகும் நின்றுட்டு இருந்தோம்னா. சரி நாங்களே கொண்டுறவங்க சொன்னேன், இப்போ உங்களுக்கு தெரியும் லாக்டவுன், இப்போ நாங்கள் போன இடம்ல அதில் சேஃப்டியாக நடந்தேன் இருந்தாலும் சரி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க சொல்லிட்டாங்க. அதனால் சரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடந்துட்டுருக்கு சொன்னேன் ஆல்ரெடி. இங்கே ஆளுங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த வந்துருச்சு, நல்லா வாட்டி கொண்டு வந்திருக்காங்க எல்லா கலரில் இருக்கு பாருங்கள், நல்லா வாட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இப்போ நாட்டுக்கொழி செய்ய போகிறோம். பார்த்து தெரியும் மஞ்சள்லாம் போட்டுதே நல்லா வாட்டியிருக்காங்க, நல்லா நீட்டாக கழுவி வச்சுட்டு நான் இப்போ வந்து மசால் பொடி போட்டு மசால் பொடி அரைச்சி வச்சது பார்த்துருப்பீங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கிறேன் நான் மசால் பொடி. எப்பவுமே வீட்டில் அரிசனம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இதில் மல்லி சீரகம் மிளகா வத்தை மிளகு இதுதான் போட்டிருக்கேன் நான். நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். சும்மா பேருக்கு ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும் அவ்வளோதான். இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பையிட்டு கட் பண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றியாச்சு, இப்போ பிசைஞ்சு தண்ணி ஊற்றி வேக விடலாம். இந்த தக்காளியை போட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் போட்டு. இது பார்க்க கொஞ்சம் பேர் பிடிக்காது அதனால் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும், மஞ்சப்பொடி மிளகு சீரகம் மல்லி மிளகா வத்தை போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிருவோம், நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னி தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் கொதிக்கிறதுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம், ஃபுல்லாக இருக்குது நாட்டுக்கோழினால். இப்போ மசாலாவை டார்க்காக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும். பயிர் பதுக்கிறது தானே போட்டாச்சு, ஆல்ரெடி நல்லெண்ணெய் ஊற்றணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுக்கலாம், இந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றி மூடி வச்சிடலாம், கொதிச்ச பிறகு உப்பு போடுவோங்க. இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள், சிக்கனே நிறையா இருக்குது, முக்கால்வாசி மேலே மூடி இருப்பாருங்களேன். இப்போ பாருங்க கொதி வந்துருச்சு, நாட்டுக்கோழி குழம்பு கொதி எந்தக்கு இருக்கு. சிலிப்பாக தான் பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு போட்டது குட்டியாச்சு, இப்போ கிண்ட கூட முடியாது உங்களுக்கு. இப்போ பெருசாக போட்டேன், இது 1.5 கிலோக்கு மேலே இருந்துச்சு, 1600 கோழி. இப்போ ஈஸியாக இருப்பாரு கிண்ட வைக்க. இப்போ வேக விட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உப்பு போட்டாச்சு, கல் உப்பு தான் எப்போ யூஸ் பண்ணுவேன், கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இந்த உப்பு தான் போட்டிருக்கேன் நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போடுறப்ப. கொஞ்சம் ஒரு 2 டிராப் வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கலாம், போதும் இவ்வளோ போதும். அப்போ தான் நாட்டுக்கொழம்பு டேஸ்ட் தனியாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு வெங்காயம் வதக்கரைச்சி சின்ன வெங்காயம் சின்ன பீஸ், ஒரு தேங்காய் அவ்வளோதான். வெங்காயம் மேக்ஸிமம் வெங்காயம் பேருக்கு போடுறது தேங்காய்ச்சின்னு போட்டுருந்த பேர் கொஞ்சோன்னு போட்டிருந்தேன். இது மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு தேங்காய். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டில் போட்டு கொதி வந்துருச்சு, ஒரு கலர் கலருக்குலாம் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்ல டேஸ்ட்டாக ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ இந்த மழை காலத்தில் இன்னும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ லாக்டவுன் நல்லா ப்ரோட்டீன் சேர்க்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கொழம்பு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மிளகு மல்லி சீரகம் மஞ்சப்பொடி மிளகா வத்தை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து ட்ரையாக வறுத்து அரைச்சிருக்கேன், ட்ரையாக அரைச்சி தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு சும்மா பேருக்கு ஒரு தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வெந்தப்பறம் ஊற்றினேன். இந்த வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி லன்ச் எங்களுக்கு நாட்டுக்கோழி கிளம்பு, லாக்டவுன் லன்ச் இதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கிளம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன காய்ஸ், இன்றைக்கி வந்து லாக்டவுனில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சது பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.